சந்தோஷ் பிரதாப்போடைய ஆக்டிங்கில் டியர் டெத் மூவிலேருந்து ஃபஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. இந்த போஸ்டரை ரெண்டு பேர் ரிலீஸ் பண்ணுறதா இருந்தாங்க. டைரக்டர் பார்த்திபன் அவர்களும் ஆக்டர் விஜய் சேதுபதி அவர்கள் தான் ரிலீஸ் பண்ணுறதா இருந்தாங்க. இப்போ இந்த போஸ்டருடைய ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டரை பார்க்கும்போது இது ஒரு ஹாரர் மூவி மாதிரி இருக்குது. உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த படத்தை மேக் பண்ணியிருக்க போல் ஒரு வசனம் எழுதியிருக்காங்க. ஸ்ரீதர் வெங்கடேஸ்வர் தான் இந்த மூவியை ரைட் பண்ணியிருக்காரு. பிரேம்குமாரோடைய டைரக்ஷனில் தான் இந்த மூவியை தயாராகிருக்கு. கணேஷ் லைன் மோஷன் பிக்சருடைய ப்ரொடக்ஷனில் தான் இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். D3 மூவியோடைய டீசர் ரிலீஸ் ஆகிருந்தது. டீசரை பார்க்குறதுக்கு இது ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி மாதிரி தான் இருக்குது. எங்கேயோ போகிற ஒரு கதையில் ஹீரோ போய் மாட்டிக்கிட்ட மாதிரி தான் இந்த டீசரில் அமைச்சிருக்காங்க. இந்த மூவியில் பிரஜன் தான் ஹீரோவாக ப்ளே பண்ணியிருக்காரு. பாலாஜியோடைய டைரக்ஷனில் டிமாஸோடைய ப்ரொடக்ஷனில் தான் இந்த மூவி தயாராகிருக்கு. இந்த மூவியையும் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு தான் மேக் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. டீசர் ரொம்ப நல்லாவே இருக்குது. மூவி எந்த அளவுக்கு இருக்குன்னு தேட்டரில் பார்க்கலாம். பா ரஞ்சித்தோடைய டைரக்ஷனில் நட்சத்திரம் நகர்கிறது மூவி ஒரு August 31 இன்றைக்கி தேட்டருக்கு வருது. இந்த மூவி ஏ சர்டிஃபிகேட்டோட 2 hours 15 minutes தான் தேட்டரில் ஓடப்போகுது. இந்த மூவி ஃபுல் லவ் ஸ்டோரியை வச்சு தான் மேக் பண்ணியிருக்காங்களே. ஒரு August 31 அன்றைக்கி இந்த மூவியை தேட்டரில் பார்க்கலாம். பிரதிவராஜோடைய ஆக்டிங்கில் கோல்டு மூவியோடைய ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. வர ஓணம் பண்டிகை அப்போ தான் இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்களே. மேஜிக் ஃப்ரேம்ஸ் தான் இந்த மூவியை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அல்ஃபோன்ஸ் புத்திரனுடைய டைரக்ஷனில், ராஜேஷ் முருகேஷனுடைய மியூசிக்கில், மேஜிக் ஃப்ரேம் ப்ரொடக்ஷனில் தான் இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. வர ஓணம் பண்டிகைக்கு இந்த மூவியை தேட்டரில் பார்க்கலாம். வர August 31 அன்றைக்கி கோப்ரா மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவி UBA சர்டிஃபிகேட்டோட 3 hours 3 minutes 3 seconds டியூரேஷனில் தான் இந்த மூவி தேட்டரில் ஓடப்போகுது. பல கெட்டப்பில் வர விக்ரம் அவர்கள் இந்த மூவியில் என்னென்ன பண்ண போகிறாருன்னு தேட்டரில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். வர August 31 அன்றைக்கி இந்த மூவியை தேட்டரில் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குதுன்னு, விக்ரமோடைய ஆக்டிங்கும் எந்த அளவுக்கு இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெந்துதணிந்தது காடு மூவியோடைய ஆடியோ லான்ச் வர September 2 அன்றைக்கி தான் நடக்க போகுது. இந்த ஆடியோ லான்ச்சை விஜய் டிவி தான் வாங்கியிருக்காங்களே. September 11 அன்றைக்கி இந்த ஆடியோ லான்ச்சை ரிலீஸ் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. எஸ்டிஆரோடைய ஆக்டிங்கில் வெந்துதணிந்தது காடு மூவி வர September 15 தான் தேட்டருக்கு வருது. ஏஆர் ரகுமனுடைய மியூசிக்கில், கௌதம் மேனுடைய டைரக்ஷனில், வேல்ஸ் ப்ரொடக்ஷனில் தான் இந்த மூவி தயாராகிருக்கு. ரெட் ஜெயன் மூவி தான் இந்த மூவியை வர September 15 அன்றைக்கி தேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஜெயம் ரவியோடைய ஜெயம் ரவி 31 மூவியோடைய அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே இப்போ போய்கிட்டு இருக்கு. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த மூவிக்கு ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் போடுறதாகவும், ஆண்டனி பாக்கியராஜோடைய டைரக்ஷனில் கீர்த்தி சுரேஷ் தான் இந்த மூவியில் ஹீரோயினாக ப்ளே பண்ண போகிறதாகவும், ஹோம் மூவி மேக்கர்ஸ் தான் இந்த மூவியை தயாரிக்கிறதாகவும் இப்போ அப்டேட்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. இந்த மூவியோடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் August 29 அன்றைக்கி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஜெயம் ரவி 31 மூவியோடைய அனௌன்ஸ்மெண்ட்டை வெயிட் பண்ணி பார்க்கலாம். விஷாலோடைய ஆக்டிங் போய்கிட்டு இருக்க மார்க் ஆண்டனி மூவியோடைய ஃபஸ்ட் லுக் போஸ்டரை நாளைக்கு மார்னிங் லெவல் ஏஎம்க்கு ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த மூவி ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக தான் தயாராகிட்டு இருக்கு. நாளைக்கு மார்னிங் லெவல் ஏஎம்க்கு விஷாலுடைய மார்க் ஆண்டனி மூவியோடைய ஃபஸ்ட் லுக் போஸ்டரை வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகிற மூவிஸோடைய டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். வர September 2 அன்னைக்கு காட்டேரி மூவி நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியம் ஆக போகுது. மைடியர் பூதம் மூவி Z5 ப்ரீமியம் ஆக போகுது. விக்ரம் த்ரோனா மூவியும் Z5 தான் ப்ரீமியம் ஆக போகுது. September 8 அன்னைக்கு தோர் லவ் அண்ட் தண்டர் மூவி ஹாட்ஸ்டாரில் ப்ரீமியம் ஆக போகுது. வர September 15 அன்னைக்கு ராமராயோ ஆன் டியூட்டி மூவி சோனி லைவில் ப்ரீமியம் ஆக போகுது. வர September 23 அன்னைக்கு பஃப்லி பவுண்டர் மூவி ஹாட்ஸ்டாரில் ப்ரீமியம் ஆக போகுது. இந்த மூவிஸ் எல்லாமே நெக்ஸ்ட் மந்த் ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகிற மூவிஸ்.